சிறைச்சாரல் 5வது ஆண்டு இசை விழாவில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது தாயுமானவர் ராமலிங்க சுவாமிகள் தாங்கள் பெற்ற ஆன்மீக பயணங்களின் பாடல்கள் குறித்தும் அவற்றின் விளக்கம் குறித்தும் திரு எம் கே பிரபாகரமூர்த்தி அவர்கள் விளக்கும் உரையரங்கம். எம் கே பிரபாகர மூர்த்தி அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பயின்று 106 திவ்ய தேசங்கள், திருமுறை தலங்கள், திருப்புகழ் தலங்களையும் தரிசனம் செய்துள்ளார். அவரது சித்தர்கள் குறித்த பொன்மொழிகளை காணலாம். திருவாரூர் தமிழ் தாத்தா சுவாமிநாதர் அவர்களோட பதிப்பித்த திருவாரூர் புராணத்துக்கு கமலாலய சிறப்புன்னு தான் தலைப்பு கொடுத்திருப்பார். ஆகையினாலே இப்போ இந்த இதயம், இதயத்தை பத்மம் அதாவது தாமரையாக சொல்கிறோம், அதில் ஒரு பீடம், கோதகன்ற யோகர் மன குகையில் வாழும் குருவே ஷண்முகம் கொண்ட கோவே திருவருட்பா. இங்கே இதய பத்ம பீடமிசை நின்று இலங்கும் அஜபா நலத்து இயல் அறிந்து வளர் மூல குண்டலியை இனிது இறைஞ்சி அவள் அருளினால் எல்லையற்று வளர் ஜோதி மூல அனல் எங்கண் எங்கண் எங்கணமோ நமது முறையிலே வயமிகுந்து வரும் அமிர்த மண்டல மதிக்குளே மதியை வைத்து நான் வாய்மடுத்து அமிர்தவாரியை பருகி மண்ணும் ஆரமிர்த வடிவமாய் செய்யமிகுந்து வரு சித்தி யோக நிலை பெற்று ஞான நெறி அடைவனோ தெரிவதற்கரிய பிரம்மமே அமல சிற்சுகோதய விலாசமே அப்படிங்கிறது தாய்மான சுவாமியினுடைய பாடல். இதில் அந்த இதய பத்ம பீடமிசை நின்றிலங்கும் அஜபா நலம் இதுதான் நம்ம திருவாரூரில் இன்றைக்கு தியாகேச பெருமான் வீதி விடங்க பெருமான் அவரை பார்க்குறோம். அவருடைய நடனம் சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் ஒத்த திருவாய்மூர் உவந்து திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் 7 விடங்கத்தலம். அந்த 7லேயும் 7 வகையான நடனம் இருக்கிறது. அந்த 7 நடனங்கள் என்னென்னங்கிறது அது தனி பட்டியல். இப்போ நமக்கு தேவையானது அஜபா. அஜபான்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஜெபியாது ஜெபித்தல், ஜெபியாது ஜெபித்தல். இந்த பிறக்க முத்தி, திருவாரூர் பிறக்க முத்தி, காசி இறக்க முத்தி, அது மாதிரி தில்லை தரிசிக்க முத்தி, திரு அண்ணாமலை நினைக்க முத்தி, காலத்தி பிரவேச முத்தி, திருவையாறு ஜெபிக்க முத்தி. அதனால் ஜெபித்தல் அந்த அதை எப்படின்னா வாய்விட்டு நம்ம மந்திரங்களை ஜெபிப்பது, அப்புறம் நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஜெபிப்பது, அப்புறம் இந்த இரண்டு நிலையும் அல்லாமல் நமக்குள்ள ஆன்மார்த்தமாக உள்ளேயே அதுக்கு தான் மகிமை அதிகம், அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அதனால் ஜெபமாலை தந்த சர் குருநாதா. அப்போ ஜெபதபம் நான் செய்யணும்னு திருமுருகன் பூண்டியில் அருணகிரியார் கேட்கிறார். முருகனிடத்தில் ஜெபம் செய்கிறதுக்கு கேட்கிறார், தவம் செய்யணும், நான் ஜெபம் செய்யணும். அந்த ஜெபமாலை பழனியில் திரு ஆவினன்குடியில் கிடைக்குது. இப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜெபத்தை ஜெபியாது ஜெபிப்பது அதைத்தான் அஜபா அப்படிங்கிறதுன்னு நமக்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இயமம்னா என்ன? கொல்லாமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற உயிர்களை இதைத்தான் திருக்குறள் கொல்லாமை, அதே மாதிரி திருமந்திரத்தில் கொல்லாமை. இங்கே என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கும், திருக்குறளில் இருக்கிறதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்கும். அப்போ கொல்லா விரதம் குவலயமெல்லாமோங்க எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமைனார் தாய்மான சுவாமி. இன்னைக்கு தாய்மானவர் தான் விழா நாயகர் இல்லையா? கொல்லா விரதம் குவலயமெல்லாமோங்க, குவலயம்னா உலகம், குவலயமெல்லாமோங்க எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமே. அதனால் உயிருள் யாம் அந்த உயிருள் எம் உயிர் அந்த உயிர் நலம் பரவுகங்கிறார் இல்லையா வள்ளல் பெருமான் உரைத்தமை சிவமே. உயிருள் யாம் எம்முள் உயிர் உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. அப்போ இந்த இடத்துல கொல்லாமை, மெய்மெய் கூறல் சத்தியம். ஒரு முறை பொய் சொல்லியாச்சுன்னா தவம் அழிஞ்சிரும்.
பாம்பன் சுவாமி பொய் பேசினதில்லை. ஆனால் ஒரு முறை பழனிக்கு வர சொல்லி உத்தரவோன்னே அவர் வாய் திறந்து கூட சொல்லியிருக்க மாட்டார், எதோ தலையை தான் அசைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கே நீ பொய் புகண்டனே, நீ பழனிக்கு வராதுன்ட்டார். அதனால் சிந்தா நன்குதவு திரு ஆறு எடுத்தாளா தங்காளன் குருவே, உனையே கருத்தில் வைத்தேன், மங்கா வாழ்வருளாய், என்னை வாவென்றே அலையாய், என்னை வா என்றே அலையாய், தெங்கார் தென்பழனி திருக்கோயில் உள்ளாயின்னு கதறாரு. பொய்யை ஒளியாய் புலாலை விடாய், ஏன்னா உறவினத்தார் புறவினத்தார்னு வள்ளல் பெருமான் பிரிச்சிடுறார் இல்லையா. பொய்யை ஒளியாய் புலாலை விடாய், காலத்தி ஐயரை எண்ணாய், அறம் செய்யாய், வெய்ய சினமே தவிராய், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். அதனால் வெய்ய சினம், அதுக்கு பாருங்கள் அடைமொழி பாருங்கள், வெய்ய ரொம்ப கொடுமையானது. அதனால் வெய்ய சினமே தவிராய், திரு எழுத்து ஐந்து ஓதாய், மனமே உனக்கென்ன மாண்பு அப்படின்னு கேட்கிறார் பட்டினத்தடிகள். இந்த சுகதேசிக கரநெறிம்பார் வள்ளல், அதாவது நம்ம பாம்பன் சுவாமிகள் சின்முத்திரை என்று சொல்லுவோம். இந்த முத்திரையை என்ன செய்வாங்க, பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி பெருமான் இயல்பாக இப்படி தான், கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, கல்லாலின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற் கற்றுகழ்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இதுதான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக. இங்கேயே அஜபா வந்துட்டு, இதுக்குள்ளேயே அஜபா வந்துட்டு, இதுதான். அப்போ இந்த முத்திரையை இயல்பாக இருக்கிறத ரொம்ப ரகசியமாக இப்படி ஹிருதயத்தில் வச்சு காட்டுற மாதிரி யோகிகளுடைய அற்புதமான பழமையான மூர்த்தங்கள் இருக்குது, அடியன் பல இடங்களில் தரிசித்திருக்கிறேன். அப்போ இந்த இதயத்தில், அதை தகராலய ரகசியம்னு சுவாமி ஒரு தனி நூலாகவே செய்கிறார் பாம்பன் சுவாமி. இங்கே இதய பத்ம பீடமிசை நின்று இலங்கும் அஜபானலத்து இயல் அறிந்து வளரு மூல குண்டலியை இனிது இறைஞ்சி அவள் அருளினால் எல்லையற்று வளர் சோதி மூலானல் எங்கண்மோ நமது முறையிலே வயமிகுந்து, வயம்னா வெற்றி, வயமிகுந்து வரும் அமிர்தமண்டல மதிக்குளே மதியை வைத்து நான் வாய்மடுத்து அமிர்த வாரியை பருகி மண்ணும் ஆரமிர்த வடிவமாய் செயம் மிகுந்து வரு சித்தயோக நிலை பெற்று ஞான நெறி அடைவனும். அப்போ இரண்டு நிலை வருது, முதல்ல சித்த யோக நிலையை பெற்றால்தான் அடுத்த அப்படி ஞான நெறி அடைதல்ங்கிற பூரணம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இந்த சிற்சுகோதய விலாசம் அப்படிங்கிற தலைப்பில் பாடிய இந்த பாடலில் நம்ம பார்க்க வாய்ப்பாக அமைகிறது. இன்னொரு பாடலில் பிரியாத தன்னருட்சிவஞானியாய் வந்து, இதெல்லாம் நம்ம இயல்பாக நாமே படித்து தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை நம்ம எங்காவது யாரை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எங்கே போய் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு தான் நல்ல குரு வேணும். குருவே சிவம் என கூறினன் நந்தி, அப்படிப்பட்ட குரு தாய்மான சுவாமிகளுக்கு வாய்த்தது. மூலன் மரபில் வரும் மவுன குருவே, என்னமா உருகிறாரு அந்த குருவை நினச்சி, எவ்வளவு உருகிறார் தாய்மான சுவாமி தெரியுமா. ஆகையினால் பிரியாத தன்னருட்சிவஞானியாய் வந்து பேசறிய வாசியாலே பேரின்ப உண்மையை அளித்தனை. இப்போ குருநாதர் தனக்கு எப்படி முதல்ல இதெல்லாம் அடைவனோன்னு கேட்டார், முதல்ல இப்போ அடைஞ்சிட்டார். இதுதான் பெரிய பெரிய அற்புதமான தொடர்பு, ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பு. எப்படி பிரியாத தன்னருட்சிவஞானியாய், அதான் மூலன் மரபில் வரும் அவன குரு வந்து பேசறிய வாசியாலே பேரின்ப உண்மையை அளித்தனை, என் மனது அற பேரம்பலக் கடவுளாய். பெரிய ரகசியம் இருக்கிறது சிற்றம்பலம் பேரம்பலம். தில்லையில் அஞ்சு அம்பலம் இருக்குது, தில்லையிலேயே அஞ்சு அம்பலம் இருக்குது, சிற்றபை கனகசபை ஊர்த்துவ சபை தேவசபை ராஜசபை, இந்த அஞ்சு அஞ்சு மன்றம். இதில் பேரம்பலம்ங்கிறது ஒரு பெரிய, நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அங்கே தில்லையை வணங்க எழுந்தருடைய காலத்து பேரம்பலத்தை வணங்கி அப்புறம் போய் கூத்த பெருமானை தரிசித்தாருங்கிற குறிப்பை சொல்லுவார்.
இந்த பேரம்பலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அதை பொன் வைந்தார்னு கல்வெட்டுகள்லாம் இருக்குது. என்னுடைய மகன் திருச்சிற்றம்பலம் இந்த கல்வெட்டு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இப்போ அந்த துறையிலே ரொம்ப ஆழங்கால்பட்டு சிந்தித்து கொண்டிருக்கிறான். அதனால் என்னென்னா பேரம்பலத்திற்கும் பொன் வைந்திருக்கிறார்கள். இப்போ இப்போ நடராஜா சபை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த சபை பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்கும். நம்ம நடராஜ பெருமான எழுந்தருளி இருக்கிற செச்சபையை காட்டிலும் இந்த பேரம்பலத்தோட சபை நீங்கள் வெளியில் நம்ம சிவகங்கை கரை போல் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேரம்பலம். அதனால் இதை நம்ம தேவாரத்துலேயும் பேரம்பலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்ல வர்றார் இந்த இடத்துல, பேரின்ப உண்மையை அளித்தனை என் மனது அற. இந்த மனம்ங்கிறது இருக்க பாவி மன குரங்காட்டம் பார்க்க ஒண்ணாதினார் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் இல்லையா. இங்கே என் மனது அற, ரொம்ப பெரிய இடம், பேரம்பல கடவுளாய், பேரம்பலத்தை இதில் தாய்மான சுவாமி குறிப்பிடுகிறார், பேரம்பல கடவுளாய் அறிவாய் இருந்திடும் நாத ஒலி காட்டியே. இதெல்லாம் பெரிய யோக நிலையில் உள்ள அற்புதமான செய்திகள் தான் தாய்மான சுவாமியினுடைய பாடல்குள்ள. இந்த யோகம் எவ்வளவு, அது ஞான யோகம், சிவயோகம், சாதாரண அவயோகம் அல்ல, இதெல்லாம் சிவயோகம். அதனால் அறிவாயிருந்திடும் நாதபொலி காட்டியே, சேர்மான் பெருமாள் நாயனாருக்கு காட்டியது போல் நாதபொலி காட்டியே அமிர்த பிரவாக சித்தி. இந்த சித்தியில் பார்த்தீங்களா, இது என்ன சித்தி, அமிர்த பிரவாக சித்தி, பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் இல்லையா. அமிர்த பிரவாக சித்தி அருளினை அலாது திரு அம்பலமுமாகி, திரு அம்பலமுமாகி என ஆண்டனை பின் எய்தி நெறியாய் குறிதான் அளித்தனை நன் மரபுரி அந்தன கோலமாய். மரபுரிங்கிறது மரத்தில் உரிச்சா அந்த பட்டை எப்படி வரும்னா புடவை மாதிரி வேஷ்டி மாதிரியே வரும். மரபுரிங்கிறது அந்த காலத்தில் துறவு மேற்கொள்கிறவர்கள் மரபுரி தரித்தார்கள். அது நூலால் நெய்த ஆடை அல்ல, பஞ்சிலே அதாவது நெய்த ஆடை அல்ல, அது அந்த மரபுரி, அதுதான் துறவிகள் அணிவது. நன் மரபுரி அந்தனக்கோலமாய் அஜபானலம் கூறின பின் மௌனியாய் சும்மாயிருக்க நெறி கூட்டினை. அகர முதலேன உரை செய் ஐம்பத்தோர் அட்சரமும் அகில கலைகளும் மிக விதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்த நிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிவவர் அறியும் இன்பம் தனைத்துரிய முடிவை முடிவை அடு நடுமுடிவிலும் துங்கந்த அணைச்சிறிய அணுவை அணுவினன் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு குறைவர ஒளிவர நிறைந்துங்கு நிற்பதனை நிகர் பகர அரியதை விசும்பின்புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தனைப்பழைய. மௌன மந்திரம் தனைப்பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாய. திருப்புகளை கொண்டாந்து இங்கே வச்சாச்சு. அப்படி அதில் காட்டினது போல இவர் பெற்று விட்டார் தாய்மான் சுவாமி. அற்புதமாக சொல்கிறார், சும்மா இருக்க நெறி கூட்டினை, எலாம் இருக்க சிறியேன் மிக மயங்கி மிக அறிவின்மையாகணும் அப்படின்னா அந்த பாட்டு மறுபடியும் தொடருது. ஆகையினாலே இந்த ஜெவியாது ஜெபிப்பது, இந்த அஜபா, இந்த அஜபா கல்பம் அஜபா ரகசியம் ஏகப்பட்ட திருவாரூர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே திருவாரூர் சப்ஜெக்ட் முழுவதுமே செய்திகள் முழுவதுமே அஜபாவோட தொடர்புடையது. திருத்தர்மையாதீனத்தில் இருந்த 26வது பட்டத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சார சுவாமி அடியனுக்கு தீட்சா குரு, அவங்க தான் தில்லையை காட்டிலும் திருவாரூரியனுடைய பெருமையை ஒரு படி உயர்த்தி தான் பேசுவாங்க. ஏன்னா தியாகேச பெருமான் அமர்ந்து ஆடு அழகர் இல்லையா, அவர் வந்து பெரிய ரகசிய திருமேனி. சிதம்பரத்தில் கூட ரகசியம்னா திரையை விலக்கி வில்வமாலையாவது தரிசித்து விடலாம், ஆனால் திருவாரூரில் அந்த மூர்த்தி பெருமான் ரகசியம்னா அவர் ரகசியமாக தான் இருக்கார். அதுதான் அஜபா ரகசியம். ஆகையினாலே ரொம்ப சூட்சமமாக நுட்பமாக ஆடகேசம் அனந்தேசம் உள்ள அறநெறி இப்படி பல ஆலயம் 365 நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மூர்த்தியை அபிஷேக ஆராதனை பண்ணால் வருஷம் 365 நாளும் திருவாரூரில் 365 மூர்த்தியை தரிசிக்கலாம். அப்படி ஒரு அழகான குவித்தகரம் விரித்தல் சில கோவில்களும் பல உளவாளுங்கிறார் திருச்சிரபுரம் ஆத்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளை அவர்கள் இல்லையா. ஆகையினால இந்த அஜபானலத்தை பட்டினத் சுவாமி எப்படி சொல்கிறாருன்னு ஒரு தொடர் பாருங்க. பொன்னம்பல தாடியை ஐந்தெழுத்தால், அவர் தில்லையில் போய் இதை சொல்கிறாரு,
பொன்னம்பலத்து ஆடியை ஐந்தெழுத்தால் செவியாது நீ செவித்தால் பிறவாமுத்தி சித்திக்குமே. இந்த அஜபாங்கிறத செவியாது செவிப்பதுங்கிற கருத்தை பட்டினசாமியும் கையாண்டிருக்கிறாருங்கிறதுக்காக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதாவது மகாமந்திரம் என்பது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதிங்கிறது உலகறிந்த செய்தி. இங்கே அதை அந்த பகுதியை படிக்கிறேன் பாருங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார். அது அந்த தொடர்ச்சியில் வருது. அதில் தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், பெருந்தயவுடைய பேரறிவேயாம், இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முந்துரும் என்பது தாய்வான சாமியுடைய பாடல் என்று என்னும் பிரமாணத்தால் உணர்க. ஏன்னா தாய்வான சாமியே அவருடைய பேருபதேச பகுதியில் இந்த இடத்த சொல்லுவது ஒரு ரொம்ப நமக்கெல்லாம் ஒரு கொடுத்து வைத்திருக்கிறோம் அறிவதற்கு. இப்போ அந்த பாடலை பார்த்தோம்னா, சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலால் ஜகமீதிருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதாஷ்டர் நினைவது இல்லை. சிந்தையார்க்கு இது போதிப்பது அல்லவே செப்பினும் வெகு தர்க்கமாம். திவ்ய குண மார்க்கண்டர் சுகராதி முனிவோர்கள் சித்தாந்த நித்தியரலரோ கருதறிய. அப்புறம் பாடல் தொடர்கிறது. கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. என்ன ஒரு முக்கியமான கருத்துன்னா, பூத தேகத்தோடு சிதாகாசத்தை அடைதல். திரு நல்லூர் பெருமணத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம்ங்கிற பதிகத்தை அருளி தோத்திர பூரணாம்பிகையினுடைய கரமலர் பற்றி தமக்கு தம்மோடு இருந்தவர்களையெல்லாம் பெருஞ்சோதியிலே அனுப்பி அப்புறம் பின்னால் அவர்கள் அந்த பெருஞ்சோதியிலே போதநிலை முடிந்த வழி புக்கொன்றி உடனானார் அப்படின்னு பெரிய புராணத்தில் நிறைவு செய்கிறார். அதே மாதிரி அப்பர் சுவாமி புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு அவர் கலந்தார். நம்ம சுந்தரர் பெருமான், அதாவது களையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதமாரா வெள்ளானை மேற்கொள்ளன்னு அவர் போன செய்தியை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் மணிவாசக பெருமான் கேட்கவே வேண்டாம், அறிவார் சிவமையானவர் திருவாசகத்திற்கு பொருள் அப்படியே கலந்தார். இந்த செய்திகளையெல்லாம் மனத்துட்கொண்ட நிலையிலே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இந்த பேருபதேச பகுதியிலே இந்த தாய்மான சுவாமியினுடைய பாடலை எடுத்து பயன்படுத்துகிறாருங்கிற போது, சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலால் சகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதானிஷ்டர் நினைவதில்லை. சதானிஷ்டர்களாக இருக்கிறவர்கள் இந்த உடம்பை பற்றி நினைக்கிறதே இல்லை. அப்படி அவர்கள் நூற்றுக்கு நூறு, அதாவது இந்த மேலே சொல்கிறது என்னென்னா, வேதமொழி நான்கு, வேதம் வந்து நான்கு வகையான உபதேசங்களை செய்திருக்கிறது, நாலு தொடர், அதெல்லாம் விரிப்பு பெருகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் ஒருவர் எப்பொருளை இடைவிடாது மனனம் பண்ணுகிறார்களோ அவர் அப்பொருளாகவே முடிவர். இதுதான் வேத முடிவு. இதைத்தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான், நீ அதாவது சதானிஷ்டராக இருக்கிறவர்கள் இந்த உடம்போட சித்தி வரணும்னு நினைக்கிறவர்கள் சித்தி பெற்று விடுகிறார்கள். அப்படி யார் யாரெல்லாம் பெற்றார்னு ஒரு பட்டியலும் கொடுக்குறார். அதில் மார்க்கண்டேயரை சொல்லுகிறார், சுகரை சொல்லுகிறார். இந்த பகுதியை பேருபதேச பகுதியில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தாய்மான சுவாமியுடைய பாடலை மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கிற நலம் அற்புதமானது என்று சொல்லி இந்த அருமையான சபையிலே காலத்தின் அருமை கருதி இதுகாரும் நம்முடைய தாய்மான சுவாமிகளுடைய அருள்வாக்கை திருவருட்பா முதலான ஞானப்பெரு நூல்களோடு தொடர்புபடுத்தி சிந்திக்க வாய்ப்பு நல்கிய தமிழிசை சாரல் இந்த இனிய நிகழ்வை நிகழ்த்துகிற பேரருளாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பு கலந்த நன்றி பாராட்டி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன்.